Hi, welcome to Sarah's Kitchen. In this video, we will see how to cut beans. This is 1 cup of beans. இந்த காட்டன் கிளாத்தை வந்து ஒரு பாக்ஸ் மேலே விரிச்சு வச்சுருக்கேன். அந்த பாக்ஸ் வந்து ஃபுல்லாக ஹோல்ஸ் இருக்க ஒரு பாக்ஸு. இது கறி லீவ் ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னு கடையில் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நான் பாதி பீன்ஸை இந்த பாக்ஸில் போட்டு மூடி வச்சுருக்கேன். மீதி இருக்க பாதி பீன்ஸை இன்னொரு ஒரு காட்டன் கிளாத் எடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன மூட்டை மாதிரி கட்டி ஹேங் பண்ண போகிறேன். ஸோ இது ரெண்டுத்துலேயுமே எப்படி ஸ்ப்ரவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது 24 hours பொறுத்து இந்த பாக்ஸில் வச்சுருக்கிறத திறந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக தான் ஸ்ப்ரவுட் வந்திருக்கும். பீன்ஸ் வந்து ஸ்ப்ரவுட் வர்றதுக்கு 48 hours ஆகும். ஸோ இதை ஒரு தடவை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு திருப்பியும் அதே மாதிரி அதே பாக்ஸில் போட்டு வச்சிடலாம். ஏன்னா லைட்டாக ஃபங்கஸ் மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி அதே மாதிரி போட்டு வச்சிங்கன்னா ஸ்ப்ரவுட் ஆகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஒரு ஸ்மெல்லும் வராது. இதே மாதிரி இந்த துணியில் இருக்கிறதையும் எடுத்து பார்க்குறேன், அதுலேயும் லைட்டாக தான் ஸ்ப்ரவுட் வந்திருக்கு. ஸோ இதையும் வாஷ் பண்ணி அதே மாதிரி டை பண்ணி வச்சுடுவேன். இப்போ பாருங்கள், 48 hours அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த துணியில் இருக்கிறத பிரித்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எவ்வளோ நல்லா ஸ்ப்ரவுட் ஆகிருக்கு பாருங்கள். அந்த ஸ்ப்ரவுட்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த பீன்ஸ் ஸ்ப்ரவுட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக 48 hours, அதாவது ஊற வச்ச உடனே 48 hours கண்டிப்பாக ஆகும். இப்போ நம்ம அதை பாக்ஸில் போட்டு வச்சதையும் எடுத்து பார்க்கலாம், அதுவுமே நல்லா ஸ்ப்ரவுட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்ப்ரவுட் ஆகி இந்த பீன்ஸ் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு நியூட்ரிஷன் வேல்யூ நல்லா இன்க்ரீஸ் ஆகுது, ஈஸியாக டைஜஷன் ஆகிடும், அதே சமயத்தில் ஈஸியாக குக்கும் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சரஸ் கிச்சன்.